அதிமுக பொது செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா தொடுத்த வழக்கை வரும் வியாழக்கிழமை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொது செயலாளராக சசிகலாவும் துணை பொது செயலாளராக டிடிவி தினகரனும் பொதுக்குழு வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பிறகு 2017 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை கட்சியிலிருந்தும் பதவிகளிலிருந்தும் நீக்கியதுடன் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனால் தன்னை நீக்கிய தீர்மானத்தை நீக்கம் செய்ய கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் சசிகலா வழக்கு தொடுத்தார். ஆனால் வழக்கு தொடர சசிகலாவுக்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை என கூறி அவரது வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் நீதிபதி தமிழ்செல்வி முன்பு சசிகலா சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் நேர் நின்று வழக்கை மீண்டும் பட்டியலிட்டு விசாரிக்குமாறு முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வரும் வியாழக்கிழமை வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடுவதாக தெரிவித்துள்ளார்.